சிவாய நம. ஓம் நமச்சிவாயா. அறிவு கிளி டிவிக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் காசி மாநகரிலிருந்து செய்தியாளர் கே. ஞானசேகரன். இந்த பிரம்மாண்டமான கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமம் ஒழுகூர் குப்பம் ரோடு சூரிய குளம் அருகில் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதி காசி பீடம் அமைந்துள்ளது. இங்கு பக்தர்களுக்கு தினமும் காலை 8 மணிக்கு கஞ்சி அன்னதானம் நடைபெறுகிறது. 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் 9 நவகிரகத்திற்கும் அதற்குரிய பரிகாரம் செய்வதற்கான யாகமும் அதற்குரிய மரம் செடி வகைகளும் அமைந்துள்ளன. இப்பிடத்தில் உள்புறத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி கோசாலை அமைந்துள்ளது. இக்கோவிலில் மிக சிறப்பாக சிவபெருமான் ஜடாமுடியிலிருந்து கங்கை தீர்த்தமும் இடது வலது புறமும் சரஸ்வதி யமுனா தீர்த்த நதிகளும் திரிவேணி சங்கமத்தில் வந்து சங்கமிக்கிறது. பூசரி தேவன நிலையில சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். இவர் தலையிலிருந்து கங்கா நதி விழுகிறது. அதுக்கு புராண காலத்தில் பெயர்படி பகீரத முனிவர். இப்போ நம்முடைய பழமொழி சொல்லுவாங்க, பெரிய பகீரத முனிவர் பிரயத்தன மன்னி பகீரத பிரயத்தனை சொல்லுவாங்க. பகீரத முனிவர் ஒற்றை காலிலும் ஊசி முனை நிலையிலும் இருந்த கோடிக்கணக்கான வருடம் தவம் இருந்து ஆகாயத்தங்கை வரவேற்றார். அந்த பூமிக்கு வரும்போது முழுமையான ஆக பூமியில் விழுந்தால் அழிந்துகளும் சேதமாகிவிடும் என்பதற்காக சேவர் தன் தலையை வாரி திருப்பி ஏந்தி கொண்டார். தலையை ஏந்தி கொண்டு தடாமையை நிறுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட கங்கையிலிருந்து நீர் விடுவதாக ஐதீகம். கங்கா யமுனா சரஸ்வதி முழுமையான நிலை கங்கா தலைந்தால் ஆகாயங்கள் இப்போது மழை பொழிவது ஆகாயத்தில் இருந்துதான் ஆகாய கங்கை தான் ஆகாயத்தில் வருகிறது. கங்கா கங்கை வந்து இந்த பக்கம் யமுனா நதி, இந்த பக்கம் சரஸ்வதி நதி, இது எல்லாம் வந்து திரிவேணி சங்கமம். இப்போ 2-3 வந்து ஒரே இடத்த கடக சேருது. ஆ ஓகே. எதிர்மலையில் இறந்த புறங்களை ஐயர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சுற்றிலும் அஷ்டலிங்கங்களும் பிரஷ்டு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முத்தாய்ப்பா உள்ளே ஒரு திருவண்ணாமலை சிவனுடையார் லிங்க ரூபத்தில் அக்கிரி மூலையில் சிஎம்பு உள்ள மரத்தோட கேட்டு இருக்கிறார். அது இங்கே உள்ளே சென்று காணலாம். உள்ளே இது வந்து காசிதார் கோயில், ஆதி காசி பீடம். இந்த காசி பீடத்தில் மற்ற தியான பீடமும் சித்தர் பீடமும் அமைஞ்ச இடம். அது பக்கத்துலேயே
கோசாடை. இங்கே கோதானை கொடுக்குறவங்க கொடுக்கலாம். இதில் மூணு பசுமாடுகள் இருக்கு. இந்த மூணுமே கங்கா யமுனா சரஸ்வதி பேரில் இருக்கு, பேரில் இருக்கு. இது வந்து தானத்திலேயே மூணு நாலு தானம் சொல்லுவாங்க, 25 தானங்கள் இருக்கு. அதில் சிறந்தது வந்து சொர்ண தானம், அன்னதானம், வஸ்திர தானம், மூணு பூ தானம், கோதானம் சொல்லுவாங்க. இதில் சிறந்தது கோதானம். கோ என்றால் அரசர், கோ என்றால் தலைவர், கோ என்றால் உயர்ந்தது. இப்படிப்பட்ட கோ சாலை இதெல்லாம் தலைமையாகக்கூடிய வாழ்க்கையில பிறந்தது பால் கொடுக்கக்கூடிய இந்த கோதானத்தை பசு சாலைய மூணு இடம் இருக்கு, மூணு பசுக்கள் இருக்காங்க. நீங்க தானம் பண்ணணும், கோ தானம் பண்ணணும். கோதானம் பண்ணீங்கன்னா கோடி ஜென்மத்து புண்ணியம் கிடைக்கும் பாரம்பரியம். இது மூலமா நீங்க பக்தர்களுக்கு ஏதாவது யாருன்னா கேக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க இது மூலம் நீங்க கோதானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாரிசுகள் தலைமுறைகள் மேலும் மேலும் இருக்கும். கோதானம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒவ்வொரு ஆசிரமங்களையும் கோதானத்தை கோசாலையை ஏன் வரையறுக்கிறாங்கன்னா கோசாலை அறிவு கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனுடைய பலன் அறிஞர் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தனியாக கோபூஜை கோயாகும் இதெல்லாம் இருக்குது. அதிக கோபூஜை கலந்துக்கணும், கலந்துக்கலாம். கோதானம் கொடுக்குறோம், கொடுக்கலாம். அதனுடைய பலனை இது ஒரு பரம்பரை அனுபவிக்கும். தானங்களில் இப்போ பெரும்பாலும் அதிகமாக கொடுக்கப்படுறது தானம் அன்னதானம் கொடுக்குறீங்க. ரெண்டாவது சில இடங்களில் பூதானம் கொடுக்குறாங்க. பூதானம்னா பூமி தானமாக கொடுக்குறாங்க, ஆசிரம் வைக்கிறதுக்கு அனாதை இல்லங்களுக்கு பூதானம் கொடுக்குறீங்க. வஸ்திர தானம் சாது சன்னியாசிக்கு வஸ்திர தானம் தர்றீங்க, சொர்ண தானம் பண்ணுறீங்க. ஆனால் பெரும்பாலும் அதிகமாக அறியாத தானம் கோதானம். இந்த கோசாலைக்கு நீங்கள் கோதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியம் உங்களுடைய வம்சம் தலைக்கிறதுக்கு கோதானம் மூலமாக நீங்கள் பலன் அடையலாம். இது முக்கியமான தானம். இது வேத விதியில் சொல்லப்பட்டிருக்கு. யமுனாநதி வரக்கூடிய தண்ணி, இந்த மூல தேசங்களையும் அக்னலிங்கம், நம்ம திருவண்ணாமலை இருக்கக்கூடிய லிங்கங்களில் அக்னலிங்கம், அக்னிமலை உள்ளது அக்னலிங்கம். சரஸ்வதி நதி திருவள்ள சங்கமத்தில் சரஸ்வதி நதி இங்கே திருவள்ளுவர் சங்கமத்தில் ஒரு நதியாக இருக்கக்கூடிய இந்த நதியை சேர்த்து உருவாக்கி நதி அந்த கங்கா நதியோட இதோட சேர்ந்து சங்கமிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. வர்றவங்க அவங்களோட தியான நிலையிலேருந்து குருமணம் படுத்தி சரஸ்வதியாகவும் யமுனாவையும் கங்கையாகவும் உருவகப்படுத்தி அவங்க மேலே இருந்து வணங்கிட்டு இந்த படம் வந்து போகிறாங்க.